இருபத்தி ஆறு எட்டு இருபது இன்றைய சாக்காரவாணியில் பாபா உள்நோக்கு முகமாக ஆக வேண்டும் எப்படி ஆமை தனது இந்திரியங்களை ஓட்டிற்குள் சுருக்கி வைத்துக் கொள்கிறதோ அதுபோல் நாம் கூட ஒரு செகண்டில் அனைத்து காரியங்கள் செய்தாலும் இந்த உடலிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் ஒரு செகண்டில் மேலே போக வேண்டும் ஒரு செகண்டில் கீழே இறங்கி வர வேண்டும் இதுபோன்ற பயிற்சி என்பது நம்மை விகாரத்தின் அம்சத்திலிருந்து கூட விடுகிறது மேலும் பாபா இன்று ஐந்து விகாரங்களுக்கு தான் மாயை என்று சொல்லப்படுகிறது செல்வத்திற்கு மாயே என்று சொல்ல முடியாது நீங்கள் யோக பலத்தினால் ஐந்து விகாரங்கள் மீது வெற்றியடைய வேண்டும் மேலும் உலக ஸ்தாபனை அந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் உலகிற்கு அதிபதியாக வேண்டும் மேலும் பாபா இன்று பிரம்மரி குலவி போல் நீங்கள் ஞான யோகத்தின் ரிங்காரம் செய்து அனைவரையும் பவித்திரமாக்குங்கள் உணவு சாப்பிடும்போது பாபாவின் நினைவிலிருந்து சாப்பிடும்போது உணவு பவித்திரமாக ஆகிவிடுகிறது பாபாவின் புகழை பாடிக்கொண்டே உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றார் அங்கதனைப் போல உறுதியானவர்களாக ஆக வேண்டும் மாயையினுடைய எந்த அசைவிற்கும் நாம் அசையக்கூடாது அதுபோல் நாம் உறுதியானவர்களாக ஆக வேண்டும் மேலும் பாபா இன்று படிப்பு உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை கொடுக்கின்றது பாபா கிருபையோ ஆசீர்வாதமோ செய்வது கிடையாது எவ்வளவு நன்றாக படிக்கிறீர்களோ தனக்குத்தானே ராஜ்ய திலகம் நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்கள் மேலும் பாபா இன்று கிரிமினல் பார்வை உங்களுக்கு இருக்கக்கூடாது மேலும் கண்கள் சாப்பாட்டு அதாவது உணவு பழக்கங்கள் அதன் மீது கூட ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கூறுகின்றார் எவ்வளவு முடியுமோ ஞான யோகத்தை நீங்கள் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் என்று கூறுகின்றார் வாருங்கள் இன்றைய முழு சாக்காரவாணியை நாம் கேட்கலாம் ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகளே உங்களை மலர்களின் ராஜாவாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார் எனவே விக்காரங்களின் எந்த துர்நாற்றமும் வீசக்கூடாது கேள்வி விக்காரங்களின் அம்சத்தையும் விடுவதற்கு எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் பதில் நிரந்தரமாக உள்நோக்கு முகத்தில் இருக்கும் முயற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகம் என்றால் நொடியில் ஷரீரத்திலிருந்து விலக வேண்டும் இந்த உலகின் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் ஒரு நொடியில் மேலே போக வேண்டும் மற்றும் ஒரு நொடியில் கீழே வர வேண்டும் இந்த பயிற்சியால் விக்காரத்தின் அம்சம் முடிந்து போய்விடும் காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது இடையிடையே முகமாகி விடுங்கள் முற்றிலும் மயான அமைதியைப் போல் இருக்க வேண்டும் எந்த அசைவும் இருக்கக்கூடாது இந்த உலகமே இல்லாததைப் போல ஆக வேண்டும் ஓம் சாந்தி அஷரீரியாகி தந்தையின் நினைவில் அமர வேண்டும் என இங்கே ஒவ்வொருவரும் அமரவைக்கப்படுகிறார்கள் கூடவே சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் மனிதர்கள் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் யார் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தார்களோ அவர்களே புரிந்து கொள்ள வருவார்கள் நீங்கள் இதை நினைவு செய்ய வேண்டும் இதனை சுயதர்ஷன சக்கரம் என்று சொல்கிறார்கள் இதனால் அசுர எண்ணங்கள் முடிந்து விடுகின்றன யாராவது அசுரர் அமர்ந்திருந்தால் அவர்கள் தலை வெட்டப்படும் என்பது கிடையாது மனிதர்கள் சுயதர்ஷன சக்கரத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே கிடைக்கின்றது இல்லற விவகாரத்தில் தாமரை மலர் போல இருந்து பவித்திரமாகுங்கள் என்பது பகவான் வாக்கு இந்த ஒரு பிறவி பவித்திரமாக மாறுவதால் எதிர்கால இருபத்தோரு பிறவிகள் நீங்கள் பவித்திர உலகின் அதிபதிகளாக இருப்பீர்கள் சத்யுகத்தை சிவாலயம் என்று சொல்கிறார்கள் கலியுகம் வெய்சாலயமாக இருக்கின்றது இந்த உலகம் மாறுகிறது இது பாரதத்தைப் பற்றிய விஷயம் மற்றவர்கள் விஷயத்திற்குள் போகவே கூடாது விலங்கினங்களுக்கு என்னவாகும் என்று கேட்டால் மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கு என்னவாகும் என கேட்டால் முதலில் நம்முடையதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்று சொல்லுங்கள் பாரதவாசிகள் மட்டுமே தமது தர்மத்தை மறந்து துக்கப்படுகிறார்கள் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என பாரதத்தில் தான் அழைக்கின்றார்கள் வெளிநாடுகளில் அம்மா அப்பா என்ற வார்த்தை கிடையாது அங்கே கடவுள் தந்தை அதாவது காட் ஃபாதர் என்று மட்டும் சொல்கிறார்கள் உண்மையில் பாரதத்தில் அளவற்ற சுகம் இருந்தது பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் தந்தை வந்து முட்களை மலர்களாக மாற்றுகிறார் தந்தையை தோட்டக்காரர் என்று சொல்கிறார்கள் வந்து முட்களை மலர்களாக மாற்றுங்கள் என அழைக்கிறார்கள் தந்தை மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார் மாயா பிறகு காடாக மாற்றுகிறது இறைவா உனது மாயை மிகவும் பிரபலமாக இருக்கிறது என மனிதர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இறைவனைப் பற்றியும் அறியவில்லை மாயாவைப் பற்றியும் அறியவில்லை யாரோ சொன்ன வார்த்தைகளை திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் எந்த அர்த்தமும் இல்லை இது ராமராஜ்யம் மற்றும் இராவணராஜ்யத்தின் நாடக விளையாட்டு என குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ராமராஜ்யத்தில் சுகம் இராவணராஜ்யத்தில் துக்கம் என்பது இங்குள்ள விஷயங்கள் இது ஒன்றும் பிரபுவின் மாயை கிடையாது ஐந்து விகாரங்களை மாயா என்று சொல்லப்படுகிறது அவற்றை ராவணன் என்றும் சொல்கிறார்கள் மற்றபடி மனிதர்கள் அடுத்தடுத்து பிறந்து எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறார்கள் தமோ குணத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும் இந்த நேரம் எல்லோரும் விகாரத்தால் பிறவி எடுக்கிறார்கள் எனவே விக்காரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் பெயரே விக்காரமான உலகம் பிறகு விக்காரமற்ற உலகமாக அதாவது பழைய உலகிலிருந்து புதியதாக எப்படி மாறுகிறது என்பது புரிந்து கொள்ளும் பொது விஷயமாக இருக்கிறது புது உலகில் முதலில் சொர்க்கம் இருந்தது சொர்க்கத்தை படைப்பவர் பரமபிதா பரமாத்மா என்பது குழந்தைகளுக்கு தெரியும் அங்கே அளவற்ற சுகம் இருக்கிறது ஞானத்தால் பகலும் பக்தியினால் இரவும் எப்படி ஏற்படுகிறது என்பதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பிரம்மா அதாவது வாய் வம்சாவளி பிராமணர்களின் பகல் பிறகு அதே பிராமணர்களின் இரவு என்று சொல்லப்படுகிறது இரவும் பகலும் இங்கேயே ஏற்படுகின்றன என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை பிரஜாபிதா பிரம்மாவின் இரவு என்றால் நிச்சயம் வாய் வம்சாவளி பிராமணர்களுக்கும் இரவாக இருக்கும் அரைக்கல்பம் பகல் அரைக்கல்பம் இரவு விகாரமற்ற உலகை உருவாக்க இப்போது தந்தை வந்திருக்கிறார் குழந்தைகளை காமம் மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறது அதன் மீது வெற்றி பெற வேண்டும் என தந்தை சொல்கிறார் விகாரங்கள் முற்றிலும் நீங்கி பவித்திரமாக வேண்டும் அப்பவித்திரமானதால் நீங்கள் அதிக பாவங்களை செய்தீர்கள் இது பாவ ஆத்மாக்களின் உலகம் பாவங்களை நிச்சயம் ஷரீரத்தோடு செய்கிறார்கள் அதனால் பாவ ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறார்கள் தேவர்களின் பவித்திர உலகில் பாவ செயல்கள் நடப்பதே இல்லை இங்கே நீங்கள் ஸ்ரீமத் படி உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களாக மாறுகிறீர்கள் ஸ்ரீ ஸ்ரீயின் நூற்றி எட்டு மணி மாலை இருக்கிறது மேலே மலர் இருக்கிறது அந்த மாலையில் மேலே மலர் இருக்கிறது அதை சிவன் என்று சொல்லப்படுகிறது அவர் நிராகாரான மலர் பிறகு சாக்காரத்தில் ஆண் பெண்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மாலையும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஷிவ் பாபா மூலமாக அவர்கள் நினைக்கவும் வணங்கவும் தகுதி பெறுகிறார்கள் பாபா நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக மாற்றுகிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் நினைவு பலத்தின் மூலமாக நாம் உலகின் மீது வெற்றி பெறுகிறோம் நினைவால் மட்டுமே பாவ செயல்கள் அழியும் பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் பிரபு உங்கள் மாயா பிரபலமாக இருக்கிறது என அவர்கள் புரியாமல் சொல்கிறார்கள் யாரிடம் செல்வம் இருக்கிறதோ அவர்களை பார்த்து இவர்களிடம் அதிகம் மாயே இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் உண்மையில் ஐந்து விகாரங்களை மாயா என்று சொல்லப்படுகிறது அவற்றை ராவணன் என்றும் சொல்லப்படுகிறது அவர்கள் பிறகு ராவணனுக்கு பத்து தலைகள் உடைய சித்திரத்தை உருவாக்கிவிட்டார்கள் இப்போது சித்திரம் இருப்பதால் அது என்னவென்று புரிய வைக்க வேண்டும் அதேபோல அங்கதனையும் காட்டுகிறார்கள் அவரை ராவணன் அசைக்க பார்த்தான் ஆனால் அசைக்க முடியவில்லை இப்படி உதாரணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் மற்றபடி அப்படி எதுவும் இல்லை இது உதாரணங்கள் மட்டுமே தவிர உண்மை கிடையாது மாயா உங்களை எவ்வளவுதான் அசைக்க பார்த்தாலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என தந்தை சொல்கிறார் ராவணன் அனுமான் அங்கதன் போன்ற எல்லோரையும் உதாரணங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் அவைகளின் அர்த்தங்கள் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் குழவியின் உதாரணமும் இருக்கின்றது பிரம்மரியின் உதாரணம் பிரம்மரி பிராமணி சொல்வதற்கு ஒரே மாதிரி இருக்கிறது நீங்கள் கீழான புழுக்களை ஞான யோகத்தின் ரிங்காரத்தால் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறீர்கள் தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் ஆமையின் உதாரணமும் இருக்கின்றது இந்திரியங்களை உள்ளிழுத்து உள்முகமாக அமர்ந்து விடுகிறது நீங்களும் காரியங்களை நன்றாக செய்யுங்கள் அதுபோல் உள்முகமாகி விடுங்கள் இந்த உலகமே இல்லாததைப் போல் ஆகிவிடுங்கள் அப்போது எந்த அசைவுகளும் நின்றுவிடும் என தந்தை உங்களுக்கு சொல்கின்றார் பக்தி மார்க்கத்தில் வெளிமுகமாக இருக்கிறார்கள் பாடல் பாடுவது இதை செய்வது என எவ்வளவு கூச்சல் குழப்பம் இருக்கிறது எவ்வளவு செலவாகிறது எத்தனை மேளாக்கள் நடக்கின்றன இவை அனைத்தையும் விட்டுவிட்டு உள்நோக்கு முகமாகுங்கள் என தந்தை சொல்கின்றார் இந்த உலகமே இல்லாததைப் போல ஆக வேண்டும் நான் தகுதி பெற்று விட்டேனா விட்டேனா எந்த விக்காரமும் தொல்லை தானே நான் தந்தையை நினைவு செய்கிறேனா என தன்னை பாருங்கள் தந்தை உலகின் அதிபராக மாற்றுகின்றார் அப்படிப்பட்ட தந்தையை இரவு பகலாக நினைவு செய்ய வேண்டும் நாம் ஆத்மாக்கள் அவர் நமது தந்தை இப்போது நாம் புது உலக மலராக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்ற நினைவு உள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் எருக்கம் மலராகவோ அல்லது விஷம் மலராகவோ ஆக வேண்டாம் நாம் மிக சிறந்த முற்றிலும் நறுமணம் வீசும் ராஜா மலராக மாற வேண்டும் எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் நீங்கிவிட வேண்டும் வீழ்த்துவதற்கு மாயாவின் புயல்கள் அதிகம் வரும் கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த கெட்ட செயல்களும் செய்யக்கூடாது இப்படியாக தன்னை உறுதியாக்க வேண்டும் பக்காவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் நான் எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார் ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்களையும் செய்யுங்கள் அதிலிருந்தும் நேரம் ஒதுக்க வேண்டும் உணவு சாப்பிடும் நேரத்திலும் தந்தையின் புகழை பாடிக்கொண்டே இருங்கள் தந்தையை நினைவு செய்து சாப்பிடுவதால் உணவும் பவித்திரமாக மாறிவிடுகிறது எப்போது தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்வீர்களோ அப்போது நினைவின் மூலமாக பல ஜென்ம பாவங்கள் அழிந்து போகும் மேலும் நீங்கள் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் எவ்வளவு உண்மையான தங்கமாக மாறியிருக்கிறேன் இன்று எத்தனை மணி நேரம் நினைவு செய்தேன் நேற்று மூன்று மணி நேரம் நினைவிருந்தது இன்று இரண்டு மணி நேரமாக இருக்கிறது எனவே இன்று நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என எண்ணி பார்க்க வேண்டும் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் யாத்திரை செல்லும்போது சில நேரம் ஏற்றமாகவும் சில நேரம் இரக்கமாகவும் இருக்கிறது உங்கள் நிலையும் கீழ் மேலாக மாறிக்கொண்டே இருக்கின்றது தனது கணக்கை பார்க்க வேண்டும் முக்கியமானது நினைவு யாத்திரை பகவான் பேசுகிறார் என்றால் நிச்சயம் குழந்தைகளுக்கு கற்பிப்பார் முழு உலகத்திற்கும் எப்படி கற்பிப்பார் இப்போது பகவான் என்று யாருக்கு சொல்வது கிருஷ்ணர் சரீரதாரியாக இருக்கிறார் பகவான் என நிராகார் பரமபிதா பரமாத்மாவிற்கு சொல்லப்படுகிறது நான் சாதாரண உடலில் நுழைகிறேன் என தாமே சொல்கிறார் பிரம்மாவிற்கு வயோதிக ஷரீரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது வயதானவர்களுக்கே நரைத்த தாடி மீசை இருக்கிறது பாபாவிற்கோ ரதமே நிச்சயம் தேவைப்படுகிறது சிறிய ரதத்தில் ஒன்றும் நுழைய மாட்டார் என்னை யாருக்கும் தெரியாது என தாமே சொல்கிறார் அவர் சுப்ரீம் காட்ஃபாதர் சுப்ரீம் சோலாக இருக்கிறார் நீங்களும் நூறு சதவீதம் பவித்திரமாக இருந்தீர்கள் இப்போது நூறு சதவீதம் அப்பவித்திரமாக மாறிவிட்டீர்கள் சத்யுகத்தில் நூறு சதவீதம் தூய்மை இருந்தது அதனால் அமைதியும் செல்வ செழிப்பும் இருந்தது முக்கியமானது பியூரிட்டி தூய்மையாக இருப்பவருக்கு தூய்மை இழந்தவர்கள் தலை வணங்குவதை பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள் நீங்கள் சர்வகுணம் நிறைந்தவர்கள் நாங்கள் பாவிகள் நீச்சர்கள் என சந்நியாசிகளுக்கு முன்னால் ஒருபோதும் சொல்வதில்லை தேவதைகளுக்கு முன்னால் அப்படி சொல்கிறார்கள் குமாரிக்கும் அனைவரும் தலைவணங்குகிறார்கள் என தந்தை புரிய வைத்திருக்கிறார் பிறகு திருமணமாகிவிட்டால் அவர் அனைவருக்கும் முன்பாக தலைவணங்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் விக்காரியாகுகின்றார் நீங்கள் இப்போது விக்காரமற்றவர்களாக மாறினால் அரை கல்பத்திற்கு விக்காரமற்றவர்களாகவே இருப்பீர்கள் என தந்தை சொல்கிறார் இப்போது ஐந்து விக்காரங்களின் ராஜ்யம் முடிவடைகிறது இது மரணலோகம் அது அமரலோகம் இப்போது ஆத்மாக்கள் உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கின்றது அதை தந்தையே கொடுக்கின்றார் நெற்றியில்தான் திலகத்தை வைக்கிறார்கள் இப்போது ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கின்றது எதற்கு நீங்கள் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொள்வதற்கு எப்படி சட்டப்படிப்பு படிக்கும்போது நன்கு படித்து தனக்குத்தானே வழக்கறிஞர் திலகம் கொள்கிறார்கள் படித்தால் திலகம் கிடைக்கும் ஆசீர்வாதத்தால் ஒருபோதும் கிடைக்காது அனைவர் மீதும் ஆசிரியர் கிருபை காட்டினால் அனைவரும் தேர்ச்சி பெற்று விடுவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் வைத்து கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் மேலும் சக்கரத்தை நினைவு செய்தால் சக்கரவர்த்தி மகாராஜாவாக மாறிவிடுவீர்கள் நான் உங்களை ராஜாதி ராஜாவாக மாற்றுகிறேன் என தந்தை சொல்கிறார் தேவி தேவர்கள் ரெட்டை கிரீடம் உடையவர்களாக மாறுகிறார்கள் பதீத்த ராஜாக்கள் அவர்களை பூஜிக்கிறார்கள் உங்களை பூஜாரி அரசர்களை விட உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன் யார் அதிக தான புண்ணியங்களை செய்கிறாரோ அவர் அரசரிடம் பிறவி எடுக்கிறார் ஏனென்றால் நல்ல செயல்களை செய்திருக்கிறார் இப்போது எங்கே உங்களுக்கு அழியாத ஞான செல்வம் கிடைக்கின்றது அவைகளை தாரணை செய்த பிறகு தானம் செய்ய வேண்டும் இது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது டீச்சரும் படிப்பை தானமாக கொடுக்கிறார் அந்த படிப்பு அற்ப காலத்திற்கு பலன் கொடுக்கின்றது வெளிநாட்டில் படித்துவிட்டு வருகிறார்கள் வந்தவுடனே ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் படிப்பு முடிந்தது அழிந்துவிட்டது தானே உழைப்பெல்லாம் வீணாக போய்விட்டது உங்கள் உழைப்பு அப்படி போக முடியாது நீங்கள் எவ்வளவு நன்றாக படிப்பீர்களோ அவ்வளவு இருபத்தோரு பிறவிகளுக்கு உங்கள் படிப்பு நிலையாக இருக்கும் அங்கே அகாலம் மரணம் ஏற்படுவது கிடையாது இந்த படிப்பை கூடவே எடுத்து செல்கிறீர்கள் இப்போது தந்தை எப்படி நன்மை செய்பவராக இருக்கிறாரோ அதேபோல குழந்தைகள் நீங்களும் நன்மை செய்பவர்களாக மாற வேண்டும் அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும் தந்தை மிக நல்ல அறிவுரைகளை கொடுக்கின்றார் அனைத்திலும் உயர்ந்த சிரோன்மணி என பகவத் கீதைக்கு இவ்வளவு புகழ் ஏன் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை புரிய உயர்ந்த வழி பகவானுடைய வழியாக இருக்கிறது இப்போது பகவான் என்று யாரை சொல்வது பகவான் என ஒருவரே இருக்க முடியும் அவர் நிராகாரமானவராக இருக்கிறார் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் அதனால்தான் தங்களுக்குள் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு பிரம்மா மூலம் எப்போது புதிய உலகை படைக்கிறாரோ அப்போது சகோதர சகோதரிகளாக ஆகுகிறீர்கள் இந்த நேரம் நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் எனவே பவித்திரமாக இருக்க வேண்டும் இது யுக்தி கிரிமினல் பார்வை முற்றிலும் ஒழித்துவிட வேண்டும் எனது கண்கள் எதற்கும் அடிமையாகவில்லைதானே என கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கடைவீதியில் வறு கடலை பார்த்தவுடன் அதை சாப்பிட வேண்டும் என மனம் போகவில்லைதானே அப்படி பலருக்கு ஆசை இருப்பதால் சாப்பிடவும் செய்கிறார்கள் பிராமணி யாராவது சகோதரருடன் போகும்போது கடலை சாப்பிடலாமா என அவர் கேட்டால் ஒருமுறை தின்பதால் பாவம் ஒன்றும் சேராது என சொல்கிறார் யார் பலவீனமாக இருக்கிறாரோ அவர் உடனே சாப்பிடவும் செய்கிறார் இதை பற்றி சாஸ்திரத்திலும் அர்ஜுனருடைய உதாரணம் இருக்கிறது இந்த கதைகளை உட்கார்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் மற்றபடி இவையெல்லாம் இந்த நேர விஷயங்களாக இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் சீதைகளாக இருக்கிறீர்கள் ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என உங்களுக்கு தந்தை சொல்கிறார் மற்ற எந்த விஷயமும் கிடையாது ராவணன் போன்ற மனிதர் யாரும் இல்லை என இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் விக்காரங்கள் பிரவேசமாகும் போது ராவண சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது சிலர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நீ அசுரனாக இருக்கிறாய் என்று சொல்கிறார்கள் நடத்தை அசுரத்தனமாக இருக்கிறது விக்காரியாக இருக்கும் குழந்தையை நீ குல கலங்கம் செய்கிறாய் என்று சொல்வார்கள் பிறகு இங்கே எல்லையற்ற தந்தை சொல்கிறார் நான் உன்னை கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறேன் பிறகு ஏன் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறாய் உறுதிமொழி கொடுத்துவிட்டு விக்காரியாக மாறிவிடுகிறார்கள் கருப்பை விட கருப்பாக ஆகிவிடுகிறார்கள் எனவே கல்புத்தி என்று சொல்லப்படுகிறது பிறகு இப்போது நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகுகிறீர்கள் உங்களுக்கு உயரும் கலை ஏற்படுகிறது தந்தையை அறிந்ததால் நீங்கள் உலகிற்கு அதிபதியாகுகிறீர்கள் இதில் எந்த சந்தேகமும் ஏற்பட முடியாது தந்தை ஹெவன்லி காட் ஃபாதராக இருக்கிறார் அதனால் குழந்தைகளுக்கு ஹெவனை பரிசாக நிச்சயம் கொண்டு வருவார்தானே சிவஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள் அவர் என்ன செய்திருப்பார் விரதங்களும் இருக்கிறார்கள் உண்மையில் விக்காரங்களின் விரதம் இருக்க வேண்டும் விக்காரத்திற்கு போகக்கூடாது இதனால்தான் நீங்கள் முதல் இடை கடை துக்கம் பெற்றீர்கள் இப்போது இந்த ஒரு பிறவி பவித்திரமாகுங்கள் பழைய உலகின் அழிவு முன்னால் நிற்கிறது பாரதத்தில் ஒம்பது லட்சம் பேர் சொர்க்கத்திற்கு சென்று இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பிறகு அமைதி ஏற்பட்டுவிடும் கை தட்டுவதற்கு அங்கு மற்ற தர்மங்கள் இருக்காது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் மற்ற எல்லா தர்மங்களுக்கும் அழிவும் ஏற்படும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது அழியாத ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்த பிறகு தானம் செய்ய வேண்டும் படிப்பின் மூலமாக தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்ள வேண்டும் தந்தை எப்படி நன்மை செய்பவராக இருக்கிறாரோ அதேபோல் நன்மை செய்பவர் ஆக வேண்டும் இரண்டாவது உணவு பானங்களின் மீது முழுமையாக கட்டுப்பாடு வைக்க வேண்டும் ஒருபோதும் கண்கள் ஏமாற்றாதபடி கவனமாக இருக்க வேண்டும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் கர்ம இந்திரியங்களை கொண்டு எந்த கெட்ட செயல்களையும் செய்யக்கூடாது கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த தீய செயல்களும் செய்யக்கூடாது வரதானம் விதைரூப நிலையின் மூலமாக முழு உலகிற்கும் ஒளியின் தண்ணீர் கொடுக்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் விதை ரூப நிலையின் மூலமாக முழு உலகிற்கும் ஒளியின் தண்ணீர் கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் விதை ரூப நிலை அனைத்தையும் விட சக்திசாலி நிலை பவர்ஃபுல் ஸ்டேஜ் இந்த நிலை லைட் ஹவுஸின் வேலை செய்கிறது இதன் மூலம் முழு உலகிற்கும் ஒளியை பரப்ப நிமித்தமாகிறீர்கள் எப்படி விதை மூலமாக முழு மரத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ அதேபோல் எப்போது விதை ரூப நிலையில் உறுதியாக இருக்கிறீர்களோ அப்போது உலகிற்கு ஒளியின் தண்ணீர் கிடைக்கின்றது ஆனால் உலகம் முழுவதும் தனது ஒளியை பரப்புவதற்கு விஸ்வ கல்யாணக்காரி என்ற சக்திமிக்க நிலை தேவை விஸ்வ கல்யாணக்காரி என்ற பவர்ஃபுல் ஸ்டேஜ் அதற்காக பல்ப் ஆகக்கூடாது கலங்கரை விளக்காக ஆக வேண்டும் முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற நினைவு ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்க வேண்டும் ஸ்லோகன் வளைந்து கொடுக்கும் சக்தி சிக்கலான நேரங்களில் பாஸ்வித்தானராக மாற்றிவிடுகிறது வளைந்து கொடுக்கும் சக்தி சிக்கலான நேரங்களில் பாஸ்வித்தானராக மாற்றிவிடுகிறது ஓம் சாந்தி